வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அடுப்பே இல்லாத சமையல் தாங்க செய்ய போறோம், அதாவது அடுப்பில்லா சைவ சமையல் விருந்து. இது எல்லாமே பச்சை காய்கறிகள் பழங்க வச்சுதாங்க செய்ய போறோம். அதுல 10 வகையான உணவு தான் தயாரிக்க போறோம். அது என்னென்னு பார்த்தோம்னாங்க, கேரட் முளைக்கட்டிய பச்சை பயிறு சேலட், பீட்ரூட் வேர்க்கடலை சேலட், புடலங்காய் சேலட், பல வகையான பழங்களை சேர்த்து பழக்கலவை, அதாவது ஃப்ரூட் சேலட், வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி, அரசாணிக்காய் இனிப்பு சேலட், பச்சை வேர்க்கடலை சேலட், முளைக்கட்டிய பச்சை பயிறு இனிப்பு சேலட், சிவப்பு அவுள் இனிப்பு, வெள்ளை அவுள் காரம், இதுதாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி முறையில் பச்சை காய்கறிகளை வச்சு பல வகையான உணவு தயார் செய்து சாப்பிடும்போதுங்க நமக்கு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அது போக செரிமானத்துக்கு நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாக இருக்குங்க. சேனல தொடர்ந்து பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அடுப்பில்லா பொரியல் செய்யறதுக்குங்க கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து சாலட் வகையை சேர்ந்தது தாங்க. கேரட்டை துருவிக்கலாம். இந்த மாதிரி சாலட்லாம் செய்யும் போதுங்க நம்ம அளவாக செய்து தான் சாப்பிடணும். முதல் எடுத்த உடனே நிறையா செய்யக்கூடாது. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் கேரட் துருவி அதில் சாலட் செய்து சாப்பிட்றதா சரியான விதத்தில் இருக்கும். ஒரு கப் கேரட் துருவலை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு முளை கட்டின பச்சை பயிர் எடுத்துருக்கோங்க. இதையும் கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சன்னமாக துருவின இஞ்சி, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன மல்லித்தலை, இது கூடவே தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு பொடிச்சு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். சில பேர் பச்சை காய்கறிகளை எப்படி சாப்பிட்றதுன்னு நினைப்பாங்க. நான் செய்திருக்கிற இந்த முறையில் நீங்கள் செய்து சாப்பிடும்போது சுலபமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ அடுப்பில்லாம் சமையலைங்க கேரட் முளைக்கட்டின பச்சை பயிர் செஞ்சு சேலட் செய்துட்டோம். இப்போ பரங்கிக்காய் வச்சு இனிப்பு தாங்க செய்ய போகிறோம். இது அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் நீக்கிட்டேங்க. இந்த மேல் தோலையும் சீவி எடுத்துடலாம். இப்போ அரசாணிக்காய் மேல் தோல் உள்ளே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் நீக்கிட்டோம். இதை துருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் துருவின பரங்கிக்காய் ஒரு நாள் நைட் பூராமே பாதாமை தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இதை தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பாதாமை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூடவே இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, மணத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்திக்கலாம். இதை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே உலர்ந்த கருப்பு திராட்சை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க, இதையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ பரங்கிக்காய் இனிப்பு செய்துட்டோம். அடுத்தது வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடிங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் மேலுள்ள விதப்பகுதியும் எடுத்துட்டோம். இந்த தோல் பகுதியும் நீக்கிடலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் மேல் தோல் மேலே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் நீக்கியாச்சுங்க. இப்போ சின்ன சின்ன துண்டாக பூசணிக்காவை நறுக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்குன வெள்ளை பூசணிக்காய் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். 1/4 கப் தயிர், தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலை, இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்துட்டோம். இப்போ இனிப்பு அவளுக்குங்க சிகப்பு கெட்டி அவள் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கெட்டி அவள்னால நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இதில் குப்பை தூசி நெல்லுமி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலதில். அதை நல்லா புடச்சிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ முதல்ல நல்லா கழுவிக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அடுத்தது வேர்க்கடலை சேலட்டுக்குங்க மாங்காய் துருவி சேர்த்துவோம். கொஞ்சம் மேல் தோலை நீக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கோமாங்காய் எடுத்திருக்கேன்.
நீங்கள் எந்த மாங்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஊற வச்ச வேர்க்கடலை எடுத்துருக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் 6 to 8 மணி நேரமாவது ஊறி இருக்கணும் வேர்க்கடலை. இது கூட கேரட் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாங்காய் துருவல் இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கின வெள்ளரிக்காய், கொஞ்சமாக தேங்காய் துருவல், பொடியாக நறுக்கின மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை மாங்காவோட புளிப்பு சுவையாக இருக்குங்க. மாங்காய் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எலுமிச்சை பழச்சி 6 சேர்த்திக்கலாம். இப்போ வேர்க்கடலை வச்சு சாலட் செய்துட்டுங்க. இந்த வேர்க்கடலை வச்சே நம்ம இனிப்பு செய்துக்கலாம். வேர்க்கடலை தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்து நீங்கள் இனிப்பு சுவையிலையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அவள் 10 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பிழிஞ்சு வச்சிருக்க சிகப்பு அவள் கூட தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட ஊற வச்சு தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பாதாம், உலர்ந்த திராட்சை, இது கூடவே தேங்காய் துருவல், இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் இப்போ ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். இப்போ இனிப்பு சிகப்பவுள் தயார் செய்துட்டோம். இப்போ முளை கட்டிய பச்சைப்பயிர் வச்சு இனிப்பு சுண்டல் தாங்க செய்ய போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு முளை கட்டிய பச்சைப்பயிர், இது கூட கொஞ்சமாக கேரட் துருவல், உலர்ந்த திராட்சை, இது கூடவே தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, இது கூடவே கொஞ்சம் மணத்துக்கு ஏலக்காய் தூள், இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச பாதாமோட தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்ட பாதாமை இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ முளை கட்டிய பச்சைப்பயிறு இனிப்பு சாலட் தயார். இப்போ காரத்துக்குங்க வெள்ளை கெட்டி அவள் எடுத்துருக்கேங்க. இதையும் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். லேஸ் அவள்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். குப்பை தூசி நெல்லூமியெல்லாம் இருந்தால் சரிப்படுத்திட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க, ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஃப்ரூட் சாலட் செய்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவான ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினது ஒரு 1/4 கப் பக்கம் எடுத்துருக்கேங்க. இது கூட 1/4 கப் மாதுளை முத்துக்கள், அன்னாச்சி பழம், ஆப்பிள் துண்டுகள், இது கூட பொடியாக நறுக்கின மாம்பழம், பன்னீர் திராட்சை, ஒரு வாழைப்பழம், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், தர்பூசணி, தேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஃப்ரூட் சாலட்டுக்கு கொஞ்சமாக வெள்ளைப்பாவு சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி பனங்கருப்பட்டி பாவு சேர்த்திக்கிறேன். பனங்கருப்பட்டி வெள்ளம் இதில் ஏதாவது ஒன்றுங்க, நீங்கள் எடுத்து நல்லா தட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு பதமெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பழக்கலவை அதாவது ஃப்ரூட் சாலட் தயார் செய்துட்டோம். இப்போ புடலங்காய் சேலட் அதாவது புடலங்காய் பொரியலுக்கு நம்ம ஒரு புடலங்காய் எடுத்துருக்கோங்க. இதை மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி லேசாக நீங்கள் சீவிக்கிட்டாலே போதும். புடலங்காய் மேல் தோல் சீவியாச்சுங்க, உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துடலாம். இதில் நான் 10 வகையான அடுப்பில்லாம் சமையல் செய்து காட்டியிருக்கேங்க. இதில் அத்தனையும் நீங்கள் ஒரே நாளில் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு அப்பப்போ தோணுதோ அப்போ 1 வகை 2 வகை இந்த மாதிரி 10 மாற்றி மாற்றி நீங்கள் செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு பழக்கமாயிரும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இது ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ புடலங்காய் சேலட்டுக்குங்க 1 கப் புடலங்காய் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இஞ்சி துருவல், பொடியாக நறுக்கின மல்லித்தலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேங்காய் துருவல்,
காரத்துக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. சுவைக்கு தகுந்த எலுமிச்சம்பழச்சாறு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ செய்த எல்லா சிலட்டுமே ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது உப்பு புளிப்பு காரம் இனிப்பாகட்டும் சரியான விதத்தில் பிடிச்சிருக்குங்க. இப்போ புடலங்காய் செலட் தயாராகிடுச்சு. இப்போ வெள்ளை கெட்டி எவ்வளோ தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோங்க, இதையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். காரவளுக்கு கொஞ்சமாக துருண மாங்காய், கொஞ்சமாக துருண கேரட், இது கூட காஞ்ச திராட்சை ஊற வச்சது, கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள், இது கூட பொடியாக நறுக்கின மல்லித்தலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல், இது ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெள்ளை அவல் வச்சு கார அவல் செய்துட்டோம். இப்போ செய்து வச்சதெல்லாமே தலைவாழை இலையில பரிமாறிக்கலாம். இப்போ அடுப்பில்லா சமையலில் முதல்ல பரங்கிக்காய் இனிப்பு பரிமாறிக்கலாம். இப்போ கேரட் பச்சைப்பயிர் சாலட், அடுத்தது புடலங்காய் பொரியல் புடலங்காய் சாலட் பரிமாறிக்கலாம். இப்போ பீட்ரூட் வேர்க்கடலை சாலட், இப்போ வேர்க்கடலை சாலட், அடுத்தது வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி, அடுத்து பச்சைப்பயிர் இனிப்பு சுண்டல், அடுத்தது கார அவல். இப்ப இனிப்பு அவல் கொஞ்சமா வச்சுக்கலாம், சிகப்பு இனிப்பு அவல். இப்ப ஃப்ரூட் சாலட் பழக்கலவை வச்சுக்கலாங்க. இப்ப சூப்பரா சுவையான ஆரோக்கியமான அடுப்பே இல்லாத சைவ சமையல் விருந்து நம்ம செய்துட்டோங்க. இது வந்து எதர் வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.